Hi friends, welcome to Sudha Samayal. Ella irukkinga nalla irukkingla naanum nalla irken innikku namba enna seiya porona nalla oru mutta kuli paniyaram da seiya porom konja different ah super ah irukum mutta kuli paniyaram adu eppadi seiyalan paakalam vaanga adukku na first oru moonu mutta eduthu nalla odachi vittu மூணு முட்டை எடுத்து நல்லா உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன் நைஸா வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயம் நல்ல நைஸா கட் பண்ணிக்கணும் பெருசு பெருசா இருக்க கூடாது ஒரு ரெண்டு வெங்காயத்தை நம்ம அதல சேர்த்துறலாம் அது மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் நைஸா கட் பண்ணி அதுல சேர்த்துவோம் சேர்த்துட்டு salt கொஞ்சம் இந்த முட்டைக்கு தேவையான salt கொஞ்சம் சேர்த்துப்போம் பச்சை மிளகாய் வேண்டாம் நம்ம அப்படியே சாப்பிடு பசங்கலாம் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் மாட்டினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பச்சை மிளகாய் வேண்டாம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம் வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க நிறைய வேண்டாம் கொஞ்சம் pepper தூள் லேசா pepper தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ நல்லா mix பண்ணுவோம் ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம் அந்த முட்டை குழி பணியாரத்தை நல்லா பீட் பண்ணுங்க நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சு இத ரெடி பண்ணி வெச்சுப்போம் குழி பணியாரம் இது மாதிரி சட்டி நம்ம வச்சிட்டு நல்லா அதுக்கு எண்ணெய் தேவையான எண்ணெயை லைட்டா ஊத்திப்போம் இந்த சட்டி காஞ்ச உடனே கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமா வெச்சுக்கோங்க ஹெவில இருக்க கூடாது அப்பதான் நமக்கு முட்டையில உள்ள இருக்கதெல்லாம் வேகும் இப்போ காஞ்ச இப்போ காஞ்சோனே நல்லதுல அழகா ஊத்துறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் அழகா பசங்க எல்லாம் நல்ல அழகா பால் மாதிரி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி செஞ்சு தரத நம்ம இப்படியும் செஞ்சு தரலாம் அழகா ஓகே இப்போ நம்ம அப்படியே மெதுவா பரட்டி போடுறோம் சூகணம் அப்படியே நம்ம பணியாரம் மாதிரி அப்படியே திரி போட்டா அழகா இது வந்து ஈஸியாக வந்துடும் நல்லா நமக்கு லைட்டாக அந்த சைடாக எடுத்து ஓகே சூப்பராக நமக்கு இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக விடுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நமக்கு அழகாக பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வைங்க இதில் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கணும் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வைங்க பசங்க சாப்பிட்றதுன்னா நம்ம பச்சை மிளகாயெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இது வந்து பச்சை மிளகாய் போடாதனால அப்படியே அழகாக எதையும் இது வேஸ்ட் ஆகணும் அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நமக்கு சூப்பராக நல்ல டேஸ்டான முட்டை குழிப்பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா ஆனால் கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டு வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஒரு சூப்பரா அருமையான முட்டை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க